இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் பிரமாணம் என்ன கொடுத்தார், வருஷந்தோறும் இதை செய்யணும், நினைவு கூறணும். அதே போல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்கிறதுக்கு முந்தின அந்த ராத்திரி மேல்வீட்டு அறையில் தன்னுடைய 12 சீசர்களோடு அந்த ரா விருந்து அவர் கொண்டாடும் பொழுது, அனுசரிக்கும் பொழுது, அன்னைக்கு பஸ்கா பண்டிகை, பஸ்கா பண்டிகை கொண்டாடுவதற்கு தான் அந்த மேல்வீட்டு அறையில் தன் 12 அப்போஸ்தலரோடு இயேசு அமர்ந்திருக்கிறார். பஸ்கா பண்டிகையின் பிரமாணத்தினுடைய பண்டிகை கொண்டாடுகிறார். அந்த ராத்திரி தான் இயேசு பாத்திரத்தை எடுத்து, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தம், இது புதிய உடன்படிக்கையின் அடையாளமாக இருக்கிறது என்று சொல்லி அந்த மேல்வீட்டு அறையில் திருவிருந்து ஆராதனையை ஆரம்பித்து வைத்தார். அது பவுல் சொல்லும் பொழுது 1 கொரிந்தியர் 11:23-26 பவுல் சொல்கிறார், இயேசு என்ன சொன்னார் அந்த மேல்வீட்டு அறையில், நான் வரும் அளவு மரணத்தை நினைவு கூறும்படி செய்யுங்கள். எப்படி பஸ்கா பண்டிகையை வருடந்தோறும் யூதர்கள் கொண்டாட வேண்டுமோ, நினைவு கூற வேண்டுமோ, அதே போல் ரட்சிக்கப்பட்ட சபை ஆகிய ஒவ்வொரு விசுவாசியும் இயேசு கிறிஸ்துவின் வருகை வரைக்கும் எதை நினைவு கூறணுமா, எதை நினைவு கூறணுமா, அவருடைய மரணத்தை. ஏன் அப்படின்னா, நமக்காக பஸ்காவாகிய கிறிஸ்து பலியானார். அல்லேலூயா. அப்போ வருடந்தோறும் எப்படி பஸ்காவை நினைவு கூறுவார்களோ அப்படிதான் சபையும் இயேசுன் வருகை வரைக்கும் நினைவு கூறும்படிதான் இந்த கர்த்தரின் பந்தி, திருவிருந்து ஆராதனை, ராபோஜன விருந்து, அப்பம் பிட்குதல், இதெல்லாம் பல வார்த்தைகள் சொல்லப்படும். இந்த ஆராதனை இயேசுவின் சிலுவை மரணத்தை நாம் நினைவு கூறும்படி கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக பழைய ஏற்பாடு பஸ்கா பண்டிகை இஸ்ரவேல் ஜனங்களுக்குரியது, ஆனால் அந்த பண்டிகையின் ஆவிக்குரிய சத்தியம் சபையாகிய உங்களுக்கும் எனக்கும் உரியது. அல்லேலூயா. பஸ்கா ஆட்டுக்குட்டி பலியிடப்பட்டது போல நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து சிலுவையில் நமக்காய் பலியானார். சிலுவையில் மாத்திர அருள்நாதர் இயேசு நமக்காக ரத்தம் சிந்தப்படாது இருந்திருப்பாரானால் நீங்களும் நானும் இப்படிப்பட்ட மேன்மையான ரட்சிப்பை பெற்றிருக்கவே. இந்த ரட்சிப்பை படிப்பறிவினாலேயோ, பணத்தினாலேயோ, திறமையினாலேயோ, சன்மார்க்க வாழ்க்கையினாலேயோ நாம் பெற்றுக்கொள்ளவே முடியாது. நம்முடைய சன்மார்க்க வாழ்க்கையினால், தான தர்மங்களினால், நம்முடைய நற்கிரியைகளினால் ஒரு மனிதனும் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளவே முடியாது. உலகத்தில் எத்தனையோ ஜனங்கள் நம்மை விட நல்ல நற்கிரியை செயல்கள் உண்டு, தான தர்மம் செயல்கள் உண்டு, சன்மார்க்க வாழ்க்கை வாழ்கள் உண்டு, ஆனால் அவர்கள் இந்த ரட்சிப்பின் வாழ்க்கை என்ன செய்யலை, பெற முடியல. அநேகர் கிடைக்காத இந்த ரட்சிப்பின் வாழ்க்கை சிலுவையின் மூலமாய் தேவன் நமக்கு தந்தார். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுவோமா? அப்போ இந்த பஸ்கா பண்டிகையை ஜனங்கள் நினைவு கூறுவது போல நீங்கள் நானும் ஏன் சிலுவை மரணத்தை நினைவு கூறணுமா? சிலுவையோடு சேர்ந்து வாழ வாழத்தான் நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமானதாய் மாறும். அல்லேலூயா. நீங்கள் நான் இந்த உலகத்தோடு வாழ்ந்து முடிய பொருள் அல்ல. இந்த உலக வாழ்க்கை என்பது தற்காலிகம். நமக்கு நித்திய வாழ்க்கை உண்டு. நாம் இந்த உலகத்துக்குரிய அல்ல. இந்த உலகத்தின் வாழ்க்கை முடியும் பொழுது நீங்களும் நானும் நித்திய வாழ்க்கைக்குள் பிரவேசிக்க வேண்டியவர்கள். இன்னும் சொல்லப்போனால் ரட்சிக்கப்பட்ட நீங்களும் நானும் நித்திய ஜீவனாகிய பரலோக ராஜ்யத்தின் சொந்தக்காரர்கள். அல்லேலூயா. அதற்கு நாம் ஆயத்தமாகும்படி சிலுவையோடு சேர்ந்து பயணம் பண்ணுவோமானால், சிலுவையோடு சேர்ந்து நடப்போமானால், அவருடைய மரணத்தை ஒவ்வொரு நாள் நினைவு கூர்ந்து நினைவு கூர்ந்து நினைவு கூர்ந்து சிலுவை நிழலிலே வாழும் பொழுது தேவன் நம்மை நடத்துவது உண்மையல்லவர். அல்லேலூயா. நல்ல ஒரு பழைய பாடல் உண்டு, சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்தழைப்பாரிடுவேன். நம்ம வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படவும் சமாதானமாக இருக்கவும் பாதுகாக்கப்படவும் ஒரே ஒரு இடம் சிலுவை நிழல் மாத்திரம்தான். அல்லேலூயா. நம்முடைய இருதயத்தில் ஒரு நாளும் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை நினைவு கூற தவறவே கூடாது. நம்ம ஏதோ குட் ஃப்ரைடே அன்னைக்கு தான் இயேசு சிலுவையில் மரித்தார், அன்னைக்கு தான் துக்கம், 40 நாள் இந்து நாட்கள் அநேக கொண்டாடுவாங்க, சில குட் ஃப்ரைடே அன்னைக்கு தான் துக்கம், ஈஸ்டர் அன்னைக்கு சந்தோஷம், இதல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. நாம் அனுதினமும் சிலுவை மரணத்தை நினைவு கூர்ந்து நான் ஒரு ரத்தத்தினால் மீட்டெடுக்கப்பட்டது என்பதை உணர்ந்து அந்த சிலுவையோடு நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மகிமையாக இருக்கும். அல்லேலூயா.